தீபாவளி பண்டிகையை ஒட்டி கோவை ஒப்பனக்கார வீதி மற்றும் கிராஸ்கட் சாலை உள்ளிட்ட பகுதிகளில் புத்தாடைகள் அணிகலன்கள் உள்ளிட்ட பொருட்களை வாங்க ஏராளமான மக்கள் கூட்டம் குவிந்துள்ளதால் போலீசார் கண்காணிப்பு கோபுரம் அமைத்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நேசராஜ் வழங்க கேட்கலாம். நேசராஜ், வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் அஸ்வினி. வரும் 24ஆம் தேதி தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட உள்ளது. தொழில் அமைப்புகள் அதிகம் உள்ள கோவையில் பல்வேறு தொழிற்சாலைகளில் போனஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் கோவையின் முக்கிய பகுதிகளான ஒப்பனக்கார வீதி, ராஜ வீதி, கிராஸ்கட் சாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தங்களுக்கு வேண்டிய துணி வகைகளும் ஆபரண நகைகளும் வாங்கி வருகின்றனர். ஒப்பனக்கார வீதியில் கூட்டம் அதிகமாக உள்ளதால் போலீசார் கண்காணிப்பு கோபுரம் அமைத்து பொதுமக்கள் நடமாட்டம் குறித்து கண்காணித்து வருகின்றனர். தெரியாத நபர்கள் யாரேனும் பிஸ்கட் கொடுத்தால் வாங்கி சாப்பிடக்கூடாது என ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை செய்து வருகிறார். அதே போல ஒப்பனக்கார வீதி, கிராஸ்கட் சாலை, ராஜவீதி உள்ளிட்ட பகுதிகளில் 300க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சந்தேகப்படும்படியான நபர்கள் யாரேனும் இருந்தால் பொதுமக்கள் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி நேசராஜ்.